சக்திவேல் அப்படிங்கிறவர் இந்த வாரம் மக்கள் கேள்வியில் கேட்டிருக்காரு சார். ஒருத்தருக்கு வாரிசு இல்லாத பட்சத்தில் அவருக்கு சொத்து இருக்குமே ஆனால் அவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்து யாருக்கு போகும்? ஒரு விஷயம் நீங்கள் தெளிவுபடுத்தணும், உயில் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா? இல்லாத பட்சத்தில், இல்லாத பட்சத்தில் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். எம்ஜிஆர் தலைவர் அவர்கள் வந்து தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், இது உயில் எழுதுனது, அவர் எழுதியிருக்கார், எழுதியிருக்கார் உயில் மூலமாக. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த டஃப் அண்ட் டம் ஸ்கூல், காது கேளாமை வாய் பேசாமல் இருக்கக்கூடியவர்களுக்காக ஒரு இது கொடுக்குறாரு. இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மெடிசன் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இது சத்யா ஸ்டுடியோ வந்து ஏடிஎம்கே கொடுக்குறாருன்னு, அந்த வருமானம் கட்சிக்கு போகும், கட்சிக்கு போகும். பிளவுபட்டால் வந்து அதுக்கப்புறம் திரும்பி அந்த வாய் பேசாதோர் காது கேளாதோருக்கு போய் சேர்ந்துடும். அதனால தான் நிறைய சண்டை நடந்துட்டுருக்கு, அது வேற விஷயம், அது விடுங்க, அரசியலுக்கு நம்ம போவோம்னா. ஆனால் ஒரு சொத்து எழுதப்படாமல் ஒருத்தர் இறந்து போகிறாருன்னா, இதுக்கு பேர் வந்து டைடு இன்டஸ்டேட் அப்படின்னு சொல்லி, INTASTE டெஸ்டேட்டுன்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு ஏற்பாடுன்னு அர்த்தம், டெஸ்டமெண்ட்னு சொல்கிறாங்க. எனக்கு பின்னாடி இந்த சொத்து எல்லாம் யாருக்கு போனது எழுதி வைக்கிறது, எம்ஜிஆர் வந்து எழுதி வச்சிருக்காரு, இது வந்து டெஸ்டேட். இப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து எழுதி வச்சிருக்காங்களான்னா இல்லை, இப்போ இது வந்து டைடு இன்டஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். இப்போ எம்ஜிஆர் சொன்னதை பற்றி பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவர் யார் யாருக்கு போனோம் எப்படி போனோன்றதை அது எழுதிட்டார். ஆனால் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இது இந்த சொத்து யாருக்கு போனோம், போயஸ் கார்டன் வீடு யாருக்கு போனோம், இந்த மற்ற ட்ரெஸ்லாம் யாருக்கு போனோம், மற்ற செருப்பு யாருக்கு போனோம், ஷூ யாருக்கு போனோம், துணி நகைகள் யாருக்கு போனோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் எழுதப்படாமல் இருந்ததால் தான் ஹைகோர்ட்டு மூலமாக ஒரு தீர்வு காணப்பட்டது. ஜஸ்டிஸ் சேஷஸ் ஐ அவர்கள் மூலமாக தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க மூலமாக இப்போது வந்து அவங்களுடைய வாரிசுகளாக இருந்தார்கள் இல்லையா, அவர் ரெண்டு பேர் அவங்க அண்ணனுடைய பசங்க, ஜே தீபா, ஜே தீபா அண்ட் வேற ஒருத்தர் அவங்க சகோதரன், சகோதரன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த சொத்து உரியதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதப்படாத ஒரு விஷயங்கள் இருந்து சொத்துக்களும் இருக்குமே ஆனால், ஆனால் வாரிசுகள் இல்லைன்னு சொன்னால், வாரிசுகள் இல்லாமல் சொத்துக்களே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு சொத்து இருக்கும் பட்சத்தில், ஆனால் பிள்ளைகளோ மனைவியோ இல்லாத பட்சத்தில் அந்த சொத்துக்கள் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அவருடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு போய் சேரும். அவங்க இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் அப்பா அம்மாவுக்கு போகும். ரெண்டாவது, அப்பா அம்மாவும் செத்து போயிட்டு இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பிங்களுக்கு போகும், அக்கா தங்கச்சிங்களுக்கு போகும். இறந்தவருக்கு வாரிசுகள்னா அவங்க பசங்க யாரும் இல்லை, மனைவியும் இல்லை, ஆனால் ஒரு அண்ணனும் ஒரு தங்கியும் இருக்காங்கன்னா ரெண்டு பேர்ல யாருக்கு போகும் சார் சொத்து? ரெண்டு பேருக்குமே போகும், ஆண் பெண் என்ற பேதம் பேதமே கிடையாது. சரி, அதுக்கப்புறம் வந்து இவங்க அவங்களும் இல்லை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியும் இல்லை அப்படின்னு சொன்னா, அவங்க பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க இருக்காங்கல்ல, அவங்க லைன்ல வந்துடும். அவங்கள யாருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்? முன்னுரிமை எல்லாம் இல்லை சார், மொத்தமாகவே இது ஏறக்குறைய பார்ட்டிஷன் சொத்து மாதிரின்னு வச்சுக்கலாமே, பாக பிரிவினை செய்யப்படுகின்ற, ஏற்பாடு செய்யப்படுகின்ற ஒரு சொத்தாக இருக்கும். அவர் சம்பாதிச்ச சொத்து, அவர் போயிட்டாரு, அவங்களுக்கு மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, அடுத்து வர சொத்துல ஆனா சொந்தங்க நிறைய சொந்தம் இருக்கும்போது நிறைய பிரிவா பிரிப்பாங்களா? எஸ், அப்படி இல்லைன்னு சொன்னா அண்ணன் அண்ணன் தம்பிக்கு பிறந்த குழந்தைகள் அக்கா தங்கச்சிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். அந்த வகையில தான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய சொத்துக்கள் ஜே தீபா அவங்களுக்கு. ஆனா இன்றைய தேதியில் இந்தியாவில் 1956 பிறகு எப்படி போனாலும் சொத்து எவனுக்காவது ஒருத்தனுக்கு போய் சேரும், அதாவது உரிமையாளர் இல்லாத ஒரு சொத்து இந்தியாவில் இல்லை. செத்தாலும் சரி போய்ச்சாலும் சரி உரிமையாளர் ஒவ்வொரு செகண்டுக்கு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால், இந்த சொத்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி யாருக்கோ ஒருத்தருக்கு எழுதுறீங்கன்னு வைங்களேன், கிஃப்டாக எழுதுறீங்க, உன் உறவே வேணாம், உன் சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டு அவன் எனக்கு சொத்தே வேணான்னு சொல்லிட்டான்னா இப்போ பிரச்சனை வந்துடுது இல்லை, அந்த சொத்து யாருக்கு போகும்? அப்போது இந்த ஆள் யாருக்கு எழுதப்படுகிறதோ அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொண்டால் தான் வந்து டேக்ஸ் கட்ட முடியும், இல்லைனா யார் டேக்ஸ் கட்டுறது உங்கள் காலத்துக்கு பிறகு? இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். அதனால் உரிமை இல்லாத சொத்துக்கள் என்று இந்தியாவில் இருக்கவே முடியாது. யாராவது ஒரு ஆள் வந்து அதுக்கு உரிமை கொண்டாடுவார்கள். அப்படி மொத்தமாகவே அவனுக்கு அக்கம் பக்கத்தில் யாருக்குமே எதுவுமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு போய் சேர்ந்துடும். அதாவது இன்றைய தேதியில் பார்க்கும்பொழுது அரசாங்கம் வந்து கலெக்டர் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்குவாருன்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, உயில் எழுதணும், ஏற்கனவே ஒரு 50 வயசு ஆச்சுனாலே உயில் எழுதணும், எம்ஜிஆர் மாதிரி இவர்களுக்கு போகணும் அப்படின்னு அந்த தெளிவு இருக்குது பாருங்கள், அந்த தெளிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. திருபாய் அம்பானி கூட அவர் 56 வயசில் ஒரு உயில் எழுதினார், முகேஷ் அம்பானிக்கு இவ்வளோ
அனில் அம்பானிக்கு உள்ளன்னு. ஆனால் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் தான் வந்து தீர்த்து வச்சாங்கன்னு வைங்க. ஸோ அந்த மாதிரி உயில் என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்சு உயில் என்று சொன்னாலே பிரச்சனையோடு இருக்குன்னு அர்த்தம். எனவே உயில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி கட்டங்களில் எழுதணுன்றது தெரிஞ்சு அது புரிஞ்சு எழுதுறது தான் ரொம்ப நல்லது. இன்னைக்கு மிக முக்கியமான இரண்டு வழக்குகள் குறித்தும் இந்த வார மக்கள் கேள்வியில் சக்திவேல் கேட்ட கேள்விக்கும் விரிவான சட்ட ஆலோசனை வழங்கியதற்காக நன்றி சார். நன்றி. நேயர்களே, உங்களுக்கும் சட்டப்பூர்வமான சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் நீதி@news7tamil.live என்கிற இமெயில் முகவரிக்கோ அல்லது திரையில் தெரியக்கூடிய முகவரிக்கோ உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். உங்களுக்கும் சட்டப்பூர்வமாக தீர்வு காண வழிகாட்ட News7 Tamil மாண்புமிகு நீதியரசர்கள் குழு தயாராக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.